Hi friends, welcome and welcome to my channel. என் பேர் கனி கார்த்திக். இதா என் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப மியூட்டான சட்டிலான ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எண்டில் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து ஜுவல்லரி எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 3 ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ குயிக்காக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் ப்ரைமர். ப்ரைமருக்கு வந்து நிக்ஸோட ஹனி டியூமி அப் ப்ரைமர் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் மேக்கப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்ல மாய்ஸ்சர்டான லுக் இருந்தால் நல்லாயிருக்கும், அண்ட் ப்ரைமர் அது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஸ்டார்ஸ் காஸ்மெட்டிக்ஸோடது. எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் பேச்சஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணுறோம். மெப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். 335 என்னோடய ஷேட் கிளாசிக் டேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இதில் கன்சீலர் யூஸ் பண்ணல, வெறும் ஃபவுண்டேஷன் வச்சே கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பிரைட் ஆகக்கூடாது, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. கொஞ்சமாக ஐஸ் கடியில் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு எசன்ஸோட பிரைட்டன் அப் பனானா பவுடர் காம்பேக்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். என்னோடய பியூட்டி பிளெண்டர்லேயே எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ்க்கு அண்டு ஜா லைனில் வந்து நல்லா பிளெண்டின் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து என்னோடய ரெகுலர் டால்கம் பவுடர் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் பூரா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய மேக்கப் செட் பண்ணுறதுக்கு. மூவிங் ஆன் டு த ஐப்ரோஸ், ஒரு ப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இது வந்து மிஸ் கிளேரோட ப்ரோ பென்சில், அண்ட் இது வந்து என்னோடய ப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோவுக்கு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது எல்ஏ கலர்ஸோட இந்த 16 கலர் ஐ ஷேடோ. ஸோ இது வந்து ரெண்டே ஐ ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணுறேன் இந்த லுக்கு. ஸோ ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப மியூட்டான மேக்கப் லுக், எஸ்பெஷலி நான் வந்து இப்போது வில்லேஜில் இருக்கிறதுனால. ஸோ ரொம்ப தூக்கி அடிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் நல்லா அழகாக இருக்கணும் சாரீஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ் அப்படி சொல்லி நான் வந்து இந்த லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கலர்ஸ் குவீன் அப்படிங்கிற பிராண்டோட ஐலைனர் பென் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கெச் டைப் ஐலைனர், அண்ட் விங்டு ஐலைனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டோ டைப் ஐலைனர் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் லோவோ வாட்டர் லைனுக்கு வந்து ப்ளம்மோட நேச்சர் ஸ்டுடியோ காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லோவோ வாட்டர் லைனுக்கு மட்டும் நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் இந்த காஜலில். அடுத்து சேம் ஐஷேடோ பேலட் எடுத்து ஒரு ஹைலைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன், அண்ட் இது வந்து என்னோடய ப்ரோ போன்ஸ்க்கும் இன்னர் கார்னர் ஆஃப் மை ஐஸ்க்கும் இந்த ஹைலைட்டர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். மூவிங் அவுட் ஆஃப் த மாஸ்கரா, ஸோ மெப்ளினோட ஃபால்சிஸ் புஷ்அப் ட்ராமா மாஸ்கரா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஃபேவரட் மாஸ்கரா, ஸோ வாட்டர் ப்ரூஃபும் கூட. அடுத்து ஹைலைட்டருக்கு வந்து ஃபேஸஸோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன், அண்டு சீக் போன்ஸ்க்கும் கொஞ்சமாக நோஸ்க்கு அண்ட் லிப்ஸ் அண்ட் சின் நான் எல்லா இடத்தையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஷ்க்கு வந்து ப்ளூ ஹெவனோட சிக்னேச்சர் ப்ளஷ் பேலெட்டில் இருக்கிற இந்த ஒரு பீச்சி ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் கொடுக்குறேன். ஃபைனலாக லிப்ஸ்க்கு வந்து நிவ்யாவோட டிண்டட் லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா மாய்ஸ்சரும் அவசியம், அட் த சேம் டைம் ஒரு நல்ல டிண்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். ஸோ இந்த பேசிக்கான ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக்கை வந்து உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியும், நீங்கள் அட்டென்ட் பண்ணுற ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் டோன் அப் பண்ணிக்கலாம், இல்லைனா டோன் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் வேணால் கொஞ்சம் ப்ரைட்டாக கொடுத்துக்கலாம், ஐலைனர் வேணால் விங்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு த ஜுவல்லரி ஸ்டைலிங். ஸோ இங்கே வந்து ஒரு சில டிப்ஸ் நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன், எஸ்பெஷலி ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, ஒரு நல்ல ஹெவியான இயரிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஹெவி இயரிங்ஸ் ஸ்டைல் பண்ணும்போது நெக் அண்ட் மித்த இடம்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுடுறது பெட்டர். ஸோ நம்மளுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் மேலே தான் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் நெட்டி சுட்டி வித் இயரிங்ஸ், ஸோ மேட்சிங்காக இருக்கும். ஸோ உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நெட்டி சுட்டியும் இயரிங்ஸும் நீங்கள் போடலாம், அண்ட் நெக் வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டைலிங் ஃபார் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்.
அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டைலிங் வந்து நம்ம எப்போவுமே பண்ணுறது தான். ஸோ ஜுவல்லரி செட்ஸ், ஜுவல்லரி செட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிராண்டாகவோ இல்லை சிம்பிளாகவோ வச்சுக்கலாம். ஸோ சல்வார் போடுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு ஜுவல்லரி செட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாரீனாக்கா ஒரு சோக்கர், அப்புறம் ஒரு மிட் லென்த் நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் மேட்சிங்காக போட்டுனா அது வந்து உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்டைலிங் இருக்கும். எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப்புக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஜுவல்லரி அண்ட் ஆக்சசரிஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகு கூடும். அண்ட் எல்லாமே வந்து ஒரு புட் டுகெதராக ஒரு நல்ல எலகெண்ட்டான லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மூணு ஸ்டைலிங் டிப்ஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் அவுட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஆல்சோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வாட்டி சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.